மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறு பேசப்பட்டதாக மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதற்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த இனியவன் என்பவர் பேசியிருந்ததற்கு இந்த நோட்டீஸை மகளிர் ஆணையம் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், எதற்காக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநய குறிப்பாக சென்னை பெருங்குடியில கடந்த 17ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்துல திமுக பேச்சாளர் இனியவன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து பேசிய விவகாரம் தற்போது பாஜகவினரிடையே கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக அந்த வீடியோ வெளியிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்பட பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இது தொடர்பாக ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்துல புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியதாக திமுகவை சேர்ந்த பேச்சாளர் இனியவன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தி தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடிதம் வந்து அனுப்பியிருக்கிறது. 3 நாட்களுக்குள்ளாக விரிவான அறிக்கையும் அனுப்பும்படி அந்த அறிக்கையில் வந்து கடிதத்தில் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக குறிப்பாக தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த பதிவு வந்தது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன்.